ஹாய் எவ்ரன், வெல்கம் டு மை சேனல், மை பேஷன். நான் ஏற்கனவே 8 PM என்டர்டைன்மெண்ட், சாரி லிப்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அப்படின்னு 8 PM என்டர்டைன்மெண்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். வழக்கம் போல் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், ஹாபிஸ் பற்றி. சரி வாங்க வீடியோ குழப்பலாம். ஸோ பொதுவாக ஹாபிஸ் வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு இஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு பேர் தான் ஹாபிஸ். அதாவது அவங்க ரொம்ப பிடிச்சி விருப்பப்பட்டு அதை நல்லா அழகாக செய்கிறதுக்கு பேர் தான் ஹாபிஸ். ஸோ என்னோடய ஹாபிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நான் லாஸ்ட்டில் வீடியோவில் சொல்லிடுறேன், நான் மறந்துடுவேன் தானே நினச்சிட்டுருக்கீங்க, மறக்க மாட்டேன், நான் கடைசியில் கரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ உங்களோட ஹாபிஸ் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ ஹாபிஸ்னால் வந்து ஹாபிஸில் என்னென்ன ஹாபிஸ் இருக்குது, பெயிண்டிங், கிரிக்கெட், டென்னிஸ், அதுக்கப்புறம் பெயிண்டிங், கிரிக்கெட், டென்னிஸ், கலரிங், ட்ராயிங், எப்படின்னு நிறையா இருக்குது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு, எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, நான் அதை செய்யணும், எனக்கு செஞ்சே தீரணுங்கிறது தான் ஹாபிஸ். அதாவது ரொம்ப நான் அழகாகவும் செய்யணும் அதை. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன், எந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எதை வேணாலும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹாபிஸில் என்னென்னு போகலாம், பெயிண்டிங்கில் போவோம். பெயிண்டிங்னா ட்ராயிங், கலரிங் எல்லாமே நான் சொல்லிடுறேன். பெயிண்டிங், ஐயோ செம்மையான ஒரு இது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெயிண்டிங். யூசி பெயிண்டிங்னா வந்து ஒரு நேராக பார்க்குற மாதிரி வரைஞ்சாலே நான் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். நம்மளுக்கு சாதாரணமாக வரைஞ்சாலே, நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு ட்ராயிங் பாருங்கள், என் டிஷர்ட்டில் இருக்கிற இந்த ட்ராயிங் நான் வரைஞ்சால் கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், ஏன்னா நான் இதை வரைக்கும் இதை ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ பெயிண்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு இது. அடுத்து கிரிக்கெட் போவோம். கிரிக்கெட் அவங்க எல்லாருக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் மேக்ஸிமம் ஞாபகம் வந்திருக்கோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வேர்ல்ட்ஸ் கிரிக்கெட் டீம், பெஸ்ட் கிரிக்கெட் டீம், இந்தியாவோட பெஸ்ட் இது. ஸோ கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் கிரிக்கெட் ஆடுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கிரிக்கெட் நான் கூட ஆடுவேன், எங்கள் ஃபேமிலியோடு ஆடுவேன். ஆக்சுவலி கிரிக்கெட்டும் சம தான், ஆனால் பேசிக்காக கற்றுக்கிறவங்க, ஆனால் பேசிக்காக கற்றுக்கிறவங்க பார்த்து விளையாடுங்க கிரிக்கெட்டை. ஏன்னா கிரிக்கெட்டில் நிறையா பால் டைப்ஸ் இருக்குது, பட் பிளாஸ்டிக் பால்லாம் சும்மா தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு, ஸ்பாஞ்ச் பால்லாம் சும்மா பேசிக் டைப் தான், ரியல் பால்லாம் வந்து அது ஒரு மாதிரி இந்த கலரில் இருக்கும், ஒரு ஹைலைட்டர் கலரில் இருக்கும், ஃப்ளோரசன் கலரில் இருக்கும், அந்த மாதிரி நிறையா பால்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த பாலில் மட்டும் விளையாடினீங்கன்னா தயவு செஞ்சு ஜாகிரதையாக இருங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா பால் வந்து நிறைய அடிபட வாய்ப்பு இருக்குது. நான் கூட எனக்கு சில டைம் ஸ்பாஞ்ச் பாலே அடிபட்டுரும், அதனால் ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் பால் அடிபட்டுருச்சு. ஸோ அதில் ஜாகிரதையாக இருங்க. கிரிக்கெட் பெஸ்ட். அடுத்து டென்னிஸ் போவோம். சரி சளி கொஞ்சம். அடுத்து டென்னிஸ் போவோம். ஸோ டென்னிஸ் வழக்கம் போல் சமம். ஆனால் டென்னிஸ் நீங்கள் ஆடணும்னா குறி இருக்கணும் பயங்கரமாக. டென்னிஸ் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் டென்னிஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்னும் போவோம். டென்னிஸில் வந்து டென்னிஸ் கேம் நிறைய பேருக்கு தெரியலைனா, கிரிக்கெட் நிறைய பேருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், டென்னிஸ் தெரிலனா நான் சொல்கிறேன், சப்போஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா டன், சூப்பர். டென்னிஸ் அப்படின்னா வந்து சாதாரண கேம் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். நான் எங்கள் மதரோடு விளையாடுவேன். ஒரு ராக்கெட் விரிப்பாங்க, சாரி ராக்கெட் வச்சு விளையாடுவாங்க, ஒரு நெட்டு விரிப்பாங்க, அதில் வந்து பாலை யாராவது ஒருத்தங்க சர்வ் பண்ணும், லைக் டேபிள் டென்னிஸ் ஒன்லி. என்ன, நம்ம டென்னிஸ் பேட்டில் கோடு கோடாக இருக்கும் அப்படி, ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி, அதில் வந்து அது இருக்காது நம்ம டேபிள் டென்னிஸில். இதே தான் சேம், ஆனால் டேபிளில் வச்சு விளையாடுவோம் டேபிள் டென்னிஸை. சாரி எனக்கு ஒரு கால் வந்துருச்சு, என்ன கால் வந்திருக்கோம், சரி அது வோடஃபோன் 140 நம்பர். இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், மறந்துட்டேன். நெட்டு நெட் நெட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
டேபிள் டென்னிஸ் டேபிளில் வச்சு விளையாடுவாங்க நெட். ஓகே, அதில் வந்து நிறைய அது நிறைய குறி இருக்கணும். அப்படியே பால் இப்படி இப்படி வந்தால் யாராவது ஒருத்தர் இப்படி தூக்கி போட்டு டிசர்வ் பண்ணும், இல்லாட்டி டிசர்வ் பண்ணும். அப்படியே இது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கு. டேபிள் டென்னிஸ் சாரி டென்னிஸ்க்கு டேபிள் டென்னிஸ்க்கும் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அடுத்து மார்ஷியல் ஆர்ட்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ் போகணும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால் உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? ப்ரூஸ்லி, கண்டிப்பாக ப்ரூஸ்லி தான். ப்ரூஸ்லி வந்து அவரால் மதன் கௌரி அப்படின்னு ஒரு சேனலில் வந்து சொல்லியிருப்பாங்க, ப்ரூஸ்லியால் ஒரு ஒரு செகண்டில் 9 பஞ்ச் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள், ப்ரூஸ்லியால் ஒரு செகண்டில் 9 பஞ்ச் யார் மாலையோ யாராவளையோ அது பண்ண முடியுமா? ஓகே, அவ்வளோதான். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், லைக். அப்புறம் அது ஒன்றே ஒன்று, அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஹாபிஸ் என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னேன்ல, நான் மேக்ஸிமம் போடுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ட்ராயிங், கிரிக்கெட், டென்னிஸ், ரைட்டிங், ரீடிங், கீபோர்டு வாசிக்கிறது, அவ்வளோதான். மொத்தம் 6 ஹாபிஸ் இருக்குது. தேங்க்யூ கைஸ்.